அன்பான குழந்தைகளே சென்ற வகுப்பில் நாம் பச்சை புல் மேடுகள் என்ற பாடப்பகுதியையும் செயல்பாடுகளையும் அதற்கான விடைகளையும் பார்த்தோம் அந்த பாடப்பகுதியில் நீங்கள் எவ்வளவு தூரம் அறிவு பெற்றுள்ளீர்கள் என்பதை பற்றின அழகு மதிப்பீடு நமக்கு வேண்டாமா எல்லா பாடமும் முடிந்த பிறகு உங்களுக்கு அழகு மதிப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது அது போலவே அந்த உல்லாச பறவைகள் என்ற பாடப்பகுதியின் அழகு மதிப்பீடு இதோ உங்களுக்காக உல்லாச பறவைகள் என்ற இந்த பாடத்தின் அழகு மதிப்பீடை தற்போது பார்க்கலாம் அலகு மதிப்பீடு முதல் கேள்வி உங்கள் விடுமுறை கால அனுபவங்களை பள்ளி நண்பர்களுக்கு கடிதமாக எழுதுங்கள் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க இடம் நாள் அன்புள்ள அன்புடன் என்று கொடுத்திருக்கிறார்கள் இதை ஒரு கடிதம் எழுதுவதற்காக பயன்படுத்துங்கள் அடுத்து தொடர் அமையுங்கள் ஊர்ந்து ஊர்ந்து பறந்து பறந்து கடந்து கடந்து நடந்து நடந்து படர்ந்து படர்ந்து இந்த தொடர்களை வைத்து வாக்கியங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்தது மூன்றாவது கேள்வி நீங்கள் சென்று கண்டு ரசித்த ஓர் இடத்தைப் பற்றி குறிப்பு எழுதுங்கள் குறிப்பு ஒன்றை தயாரித்து நீங்கள் வெளியிட வேண்டும் அடுத்து கதையின் தொடர்ச்சியை தொடர்ந்து எழுதுங்கள் இது கடைசி கேள்வி இந்த அலகுமதிப்பீட்டின் கடைசி கேள்வி கதையின் தொடர்ச்சியை தொடர்ந்து எழுதுங்கள் பலாப்பழத்துடன் ஒருவன் வந்தான் அவனது முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது எனக்குத்தான் பரிசு கிடைக்கும் அவன் நம்பினான் தொடர்ந்து நடந்ததை உங்கள் கற்பனைக்கு ஏற்று எழுதி கொள்ளலாம் இந்த அலகு மதிப்பீட்டின் வினாக்களுக்கு விடை எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும் இந்த அலகு மதிப்பீட்டிற்கான அனைத்து விடைகளையும் தவறாமல் எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும் இனி நாம் புதிய ஒரு பாடப்பகுதிக்குள் கடக்க உள்ளோம் இந்த பாடப்பகுதியின் பெயர் என்ன தெரியுமா அமைதி பூங்கா என்பதாகும் சென்ற பாடத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட மையக்கருத்தை கொண்ட ஒரு பாடம் அதாவது மக்கள் போர்கள் செய்வதால் ஏற்படக்கூடிய துன்ப நிலைகளை எடுத்து காட்டக்கூடிய வகையிலாக முதலில் கொடுத்திருக்கும் பாடல் அமைந்துள்ளது அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே சமூகத்தில் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சமூகத்தின் பிரதிபலிப்பு நமது வீட்டிலும் நமது வீட்டின் நடத்தையின் பிரதிபலிப்பு சமூகத்திலும் நடைபெறக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் அனைத்தையும் சேர்த்து சிறப்பான ஒரு பாடப்பகுதியாக அமைதி பூங்கா என்ற பாடப்பகுதி அமைந்துள்ளது முதல்ல ஒரு சிறந்த பாடல் கொடுத்திருக்காங்க இந்த கவிதையை எழுதியது யார் தெரியுமா குழந்தை இலக்கியங்கள் படைக்கக்கூடிய கூடிய உங்களை போன்ற சிறிய குழந்தைகளுக்கு வாசிக்கக்கூடிய சிறுகதைகள் பாடல்கள் போன்றன படைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவருடைய பெயர் அழ வள்ளியப்பா என்பது அவர் எழுதிய குண்டு என்ற தலைப்பிலான பாடலை நாம் பார்ப்போம் குழந்தைகளே குண்டு என்ற தலைப்பில் அழ வள்ளியப்பா எழுதிய பாடலின் வேறொரு மெட்டை கூட தற்போது கேட்கலாம் ஐயோ குண்டு குண்டு உயிர்களை கொண்டு கொண்டு போகுதே சண்டை கண்டார் இந்த குண்டுகள் வன மீது கப்பலில் வந்து குண்டு போடுவார் ஈனமான புத்தியோ இறக்கம் என்பதில்லையோ குழந்தை குட்டி யாவரும் குலை நடுங்க ஓடியே விழுந்துகெட்டு உயிர்களை விடவோ இந்த குண்டுகள் கையுங்காலும் போகவே கஷ்டமுற்றோர் ஐயோ பாவம் யாரிடம் அவர்கள் அண்டி வாழ்வதோ ஊர்கள் பாழாய் போகவே உயிர்கள் யாவும் அழியவே மார்புதட்டிப் பேசுவார் மனிதர் பேயடா ஒன்று மறிய மனிதரின் உடல்கள் சாம்பலாவதை கண்டு மகிழும் நெஞ்சமும் கடினமான கல்லடா குண்டு தன்னை யூகமாய் கண்டு தந்த மனிதரின் மண்டை மூளை உலகையே மாய்க்கத்தானோ கண்டது குண்டு குண்டு உயிர்களை கொண்டு கொண்டு போகுதே சண்டை ஓடத்தானடா கண்டறிந்த இந்த குண்டுகள் குழந்தைகளே குண்டு என்ற இந்த பாடலை நீங்கள் கேட்டீர்களா வாசித்துக் கொடுத்ததை கவனித்தீர்களா இனி இந்த பாடலுக்கு ஒரு மெட்டு போட்டு பாடி அனுப்பியுள்ளார் ஜிஎல்பிஎஸ் மறையூரை சார்ந்த சுகன்யா ஆசிரியை அவர்கள் இதோ அவர் பாடி கொடுத்த பாடலை கேளுங்கள் குண்டு குண்டு உயிர்களை கொண்டு கொண்டு போகுதே சண்டை போட தானடா கண்டார் குண்டுகள் வானம் மீது கப்பலில் வந்து குண்டு போடுவார் இனமன புத்தியோ இரக்கமென்பதில்லையோ குழந்தை குட்டி யாவரும் குலை நடுங்க ஓடியே விழுந்து கெட்டு உயிர்களை விடவோ இந்த குண்டுகள் கையும் காலும் போகவே கஷ்டமுற்றோரத்தனை ஐயோ பாவம் யாரிடம் அவர்கள் அண்டி வாழ்வதோ ஊர்கள் பாழாய் போகவே உயிர்கள் யாவும் அழியவே மார்பு தட்டி பேசுவார் பேயடா. ஒன்றும் அறிய மனிதரின் நுடல்கள் சாம்பல் ஆவதை கண்டு மகிழும் நெஞ்சமும் கடினமான கல்லடா குண்டு தன்னை யூகமாய் கண்டு தந்த மனிதரின் மண்டை மூளை உலகையே மாய்க்கத்தானோ கண்டது மாய்க்கத்தானோ கண்டது அழவள்ளியப்பா குழந்தைகளே சுகன்ய ஆசிரியை பாடி கொடுத்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது அப்படித்தானே இனி நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை பார்க்கலாமா எல்லோரும் பாட புத்தகத்தில் பக்கம் நூற்றி முப்பத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி மூன்று இந்த இரண்டு பக்கங்களிலாக கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை பார்க் பார்க்கலாம் எல்லோரும் புத்தகத்தை எடுத்து கவனிங்க டீச்சர் செயல்பாடுகளை வாசித்து அதனுடனே பதில்களையும் சொல்லி கொடுப்பேன் நன்றாக கவனித்து உங்கள் புத்தகங்களில் எழுதிக்கொள்ள வேண்டும் குழந்தைகளே இந்த பாடத்தை தொடர்ந்து வரக்கூடிய குண்டு என்ற பாடலை தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடு பகுதியை பார்க்கலாமா பாடலை மெட்டமைத்து பாடுங்கள் நீங்கள் இரண்டு மெட்டுகளில் தற்பொழுது இந்த பாடலை கேட்டீர்கள் மீண்டும் உங்களுக்கு முடிந்த வரையில் பல்வேறு மெட்டுகள் அமைத்து பாடலாம் அடுத்து பாடலில் உங்களுக்கு விருப்பமான வரிகள் எவை ஏன் என்பதை எழுத வேண்டும் இதற்கு முன்னமே நாம் பாடல்களில் விருப்பமான வரிகளை தேர்ந்தெடுத்து எழுதியுள்ளோம் எனவே அதுபோலவே நீங்கள் இதிலும் விருப்பமான பகுதிகளை தேர்ந்தெடுத்து ஏன் அது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்ற காரணத்தையும் எழுத வேண்டும் அடுத்து தொடர் அமையுங்கள் என்று எடுத்துக்காட்டாக ஒரு தொடர் கொடுத்திருக்கிறார்கள் கவனியுங்கள் இந்த கேள்வியையும் வாசித்து இதற்கான பதிலையும் நான் சொல்கிறேன் குழந்தை குட்டி மயில் வாகனன் குழந்தை குட்டிகளுடன் சுற்றுலா சென்றான் என்று எழுதியிருக்கிறார்கள் குழந்தை குட்டி என்ற வார் வார்த்தையை வாக்கியத்தில் அமைத்திருக்கிறார்கள் அதுபோலவே கீழே உள்ள பதில்களையும் கூறுகிறேன் உற்று கவனியுங்கள் கையும் காலும் தூங்குவதற்கு முன் கையும் காலும் கழுகிவிட்டு செல்லவும் வாயும் வயிறும் நகைச்சுவையை கேட்டு வாயும் வயிறும் குலுங்கச் சிரித்தான் நகமும் சதையும் கண்ணனும் பஷீரும் நகமும் சதையும் போல இணைபிரியா நண்பர்கள் தாயும் சேயும் தாயும் சேயும் நலமாக இருக்கின்றனர் என்று இதை வாக்கியத்தில் அமைக்கலாம் அடுத்து எழுத்தை மாற்றுங்கள் கிடைக்கும் சொல்லால் தொடர் எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்க அதில் பச்சை நிறத்தில் கொடுத்திருக்கும் சொற்களை பாருங்கள் பொங்கல் ஊனம் குண்டு வானம் சாம்பல் என்று கொடுத்திருக்கிறார்கள் இதன் முதல் எழுத்தை மாற்றி என்னெல்லாம் எழுதலாம் கவனியுங்கள் பொங்கல் செங்கல் என்று மாற்றியிருக்கிறார்கள் சுட்ட செங்கல் வீடு கட்ட உகந்தது ஊனம் என்பதை வானம் என்று மாற்றியிருக்கிறார்கள் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது குண்டு நண்டு என்று மாற்றி நண்டு வளையில் வாழ்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள் வானம் தானம் என்று கூறி தானம் கொடுத்தல் மிகச்சிறந்த பண்பு என்று எழுதியிருக்கிறார்கள் சாம்பல் ஆம்பல் என்று மாற்றி ஆம்பல் தண்ணீரில் வளரும் என்று எழுதியிருக்கிறார்கள் குழந்தைகளே நூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கம் கொடுத்துள்ள அடுத்த செயல்பாடை தொடர்ந்து கவனியுங்கள் கோடிட்ட இடத்தை படத்தைப் பார்த்து பொருத்தமான சொற்களால் நிரப்புங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள் இதில் படங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்தில் கோடு போட்டு கொடுத்திருக்கிறார்கள் கோடிட்ட இடம் கொடுத்திருக்கிறார்கள் அதை நிரப்ப வேண்டும் முதலில் கொடுத்திருக்கும் படமும் அதற்கு தகுந்த சொல்லும் பாருங்கள் கால் இல்லாமல் நடக்க முடியாது தென்னை மரம் இல்லாமல் தேங்காய் கிடைக்காது வாழை மரம் இல்லாமல் வாழைப்பழம் கிடைக்காது காது இல்லாமல் கேட்க முடியாது சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது என்று எழுதி நிரப்ப வேண்டும் கீழே உள்ள வாகனங்கள் தங்களை பற்றி பேசினால் என்னென்ன சொல்லும் எழுதுங்கள் என்று அடுத்த செயல்பாடு கொடுத்திருக்கிறார்கள் முதலில் என் பெயர் கப்பல் என்று தந்திருக்கிறார்கள் கப்பல் பேசினால் என்னென்ன பேசும் பார்க்கலாமா கவுனிங்க என் பெயர் கப்பல் நான் தண்ணீரில் பயணம் செய்வேன் நான் மாதக்கணக்கில் பயணம் செய்யக்கூடியவன் நான் பல அடுக்கு கட்டிடங்களைக் கொண்டவன் நான் பிற வாகனங்களைப் போல் வேகமாக செல்ல மாட்டேன் என்னை ஓட்டுபவர்கள் மாலுமி என்று அறியப்படுவார்கள் அடுத்து என் பெயர் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது தன் வரலாறு கூறுவது எப்படி என்று பார்க்கலாம் என் பெயர் ஆம்புலன்ஸ் என்னை அதிகமாக மருத்துவமனைகளில் காணலாம் நான் நோயாளிகளை வேகமாக கொண்டு செல்வேன் அவசர தேவைக்காக என்னை பயன்படுத்துவார்கள் விக விபத்து பகுதியில் நானே ரட்சகன் என்று ஆம்புலன்ஸ் தன் வரலாறை கூறுகிறது குழந்தைகளே இதைத் தொடர்ந்து ஆகாய விமானத்தை பற்றிய ஒரு குறிப்பை கூட பார்க்கலாமா இதோ கவனிங்க ஆகாய விமானம் என்ன சொல்லுது என் பெயர் ஆகாய விமானம் நான் பறந்து செல்லக்கூடிய வாகனம் மிகவும் வேகமாக செல்லக்கூடியவனும் நான் தான் நான் பல நாடுகளுக்கும் செல்கிறேன் நான் விண்வழியாக பயணம் செய்வேன் என்னை ஓட்டுபவர் பைலட் என்று அறியப்படுவர் குழந்தைகளே இந்த பாடப்பகுதியில் அழகு மதிப்பீடு சென்ற பாடத்தின் அழகு மதிப்பீடு பார்த்தோம் அது போலவே குண்டை பற்றின ஒரு பாடலையும் பார்த்தோம் இது போலவே அமைதியை நிலைநாட்டக்கூடிய வேறு ஒரு பாடல் கூட நாம் இப்பொழுது கேட்க போகிறோம் இந்த பாடல் எப்படி இருக்கிறது அதனுடைய உங்கள் குறிப்புகளை அதாவது எப்படி இருக்கிறது என்பது ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் வைரமுத்து எழுதிய பெய்யன பெய்யும் மழை என்ற பாடப்பகுதியில் விமர்சனம் பற்றிய ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தேன் அதுபோல இப்போ வரக்கூடிய இந்த பாட்டுக்கு நீங்க ஒரு விமர்சனம் எழுதி அனுப்ப வேண்டும் அனுப்புவீர்களா பார்க்கலாம் இதோ இந்த பாடலை கேளுங்கள் போரை எதிர்த்து ஒரு கவிதை போடாதீர் போடாதீர் என்றும் சண்டை போடாதீர் தாக்காதீர் தாக்காதீர் நீங்கள் நாட்டை தாக்காதீர் போடாதீர் போடாதீர் என்றும் சண்டை போடாதீர் தாக்காதீர் தாக்காதீர் நீங்கள் நாட்டை தாக்காதீர் மானிடரே மானிடரே நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் மாக்கள் போன்ற நடத்தை கொண்டு உயிரை மாய்க்காதீர் சக உயிரை மாய்க்காதீர் காக்கும் கரங்கள் தானே இந்த உலகுக்கு தேவை காக்க தவறும் மனங்களில் என்றும் மாற்றங்கள் தேவை போடாதீர் போடாதீர் என்றும் சண்டை போடாதீர் தாக்காதீர் தாக்காதீர் நீங்கள் நாட்டை தாக்காதீர் குண்டை போட்டு உலகை அழிக்கும் சண்டை தேவையோ அண்டை நாட்டுடன் சண்டை போடும் மணுகுமுறை சரியோ குண்டை போட்டு உலகை அழிக்கும் சண்டை தேவையோ அண்டை நாட்டுடன் சண்டை போடும் அணுகுமுறை சரியோ ஒன்றாய் கூடி வாழ்ந்தால் தானே நன்மை பல உண்டு சண்டை போட்டு பிரிந்து சென்றால் வாடிடு மனமின்று கூடி வாழ்ந்தால் தானே நன்மை பல உண்டு சண்டை போட்டு பிரிந்து சென்றால் வாடிடு மனமின்று போடாதீர் போடாதீர் என்றும் சண்டை போடாதீர் தாக்காதீர் தாக்காதீர் நீங்கள் நாட்டை தாக்காதீர் அறிவியல் என்றும் அக்கத்திற்கே பயன்படுத்திடு நண்பா அழிக்கும் தொழிலை இயற்கை நடத்தும் அமைதியை நாடு நண்பா அறிவியல் என்றும் அக்கத்திற்கே பயன்படுத்திடு நண்பா அழிக்கும் தொழிலை இயற்கை நடத்தும் அமைதியை நாடு நண்பா போடாதீர் போடாதீர் என்றும் சண்டை போடாதீர் தாக்காதீர் தாக்காதீர் நீங்கள் நாட்டை தாக்காதீர் நீங்கள் நாட்டை குழந்தைகளே பாடல் எப்படி இருந்தது சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் விமர்சனம் எழுதி வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்ப வேண்டும் குண்டு என்ற பாடலை எழுதிய அழ வள்ளியப்பா என்ற குழந்தை கவிஞர் பற்றிய நூல் குறிப்பு அழ வள்ளியப்பா நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது குழந்தை இலக்கியங்கள் படைத்த மிக முக்கியமான கவிஞர் இரண்டாயிரத்துக்கும் மேலான குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதியுள்ளார் அழவள்ளியப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த அழகப்ப செட்டியார் உமையாளாச்சி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் பெற்றோர் இவருக்கு சூட்டிய பெயர் வள்ளியப்பன் ஐந்தாம் வயதில் தான் பிறந்த வீட்டிற்கு அடுத்த வீட்டில் வாழ்ந்த அழகப்பன் என்பவருக்கு தத்து பிள்ளையாகச் சென்றார் ராயவரம் காந்தி ஆரம்ப பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் பின்னர் ராமச்சந்திரபுரத்தில் உள்ள பூமீஸ்வர சுவாமி இலவச உயர்நிலை பள்ளியில் படித்தார் இனி நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்